ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.18 இருந்துட்டு ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம், நாலாவது கணக்கு பார்க்க போகிறோம். கேள்வி ரொம்ப சிம்பிள். ஏன்ற ஒரு அணி, பின்ற ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க. பி மைனஸ் 5 கண்டுபிடிங்க, 3a-9b கண்டுபிடிங்கன்றாங்க. ஸோ கூட்டலோ கழித்தலோ அந்த ரெண்டு அணிகளுக்குள்ள ஒரே அளவுக்கான வரிசைகள் இருக்கணும், சேம் ஆர்டர் இருந்தால் தான் நம்ம கூட்டவோ பெருக்கவோ முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 ரோக்கள் இருக்குது, ரெண்டு நிறைகள் இருக்குது. ஸோ 2 பெருக்கல் 1, 2, 3 நிரல்கள் இருக்குது. ஸோ 2 × 3 தான் அதோடைய வரிசை, 2 × 3 தான் அதோடைய ஆர்டர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1, 2 ரோ தான், ரெண்டு நிறைகள் தான் இருக்குது, பெருக்கல் 1, 2, 3. இதுவும் 2 பெருக்கல் 3 தான். அப்போ கண்டிப்பாக கூட்டவோ கழித்தலோ இதனால் நம்மளால் பண்ண முடியும். முதல் விஷயத்தை தெளிவு பண்ணியாச்சு. இப்போ கேள்விக்கு போகலாம். 1, பி மைனஸ் 5a. ஸோ பி கேள்வியிலேயே கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஏ தான் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. அப்போ 5a கொண்டு போயிட்டு அந்த பியோட கழிக்கணும். ஸோ முதல்ல 5a என்ன வரும்னு பாருங்கள். 5a என்ன, 5 பெருக்கல். ஏன்றதுல என்ன இருக்குது, 0, 4, 9, 8, 3, 7. இது அப்படியே பெருக்கிக்கோங்க, ஒரு ஒரு நம்பரையும் 5 பெருக்குங்க. 0 5 பெருக்கினா 0 தான் வரும். 4 5 பெருக்கினீங்கன்னா 4 5 20 வரும். 9 5 பெருக்கினா 45 வரும். 8 5 பெருக்கினீங்கன்னா 40 வரும். 3 5 பெருக்கினீங்கன்னா 15 வரும். 7 5 பெருக்கினீங்கன்னா 35 வரும். 5a கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பி மைனஸ் 5a கண்டுபிடிப்போம். பி மைனஸ் 5a என்ன, பின்றது இங்கே கேள்வியிலேயே கொடுத்துருக்குறாங்க. 7 3 8 1 4 9 கழித்தல் இங்கே 0 20 45 40 15 35. இது ரெண்டுத்தையுமே அப்படியே கழிங்க. அப்போ ஈக்குவல் டு, இப்போ கழிக்கணும் இல்லையா, பாரு 7 கழித்தல் இதை மாதிரி எழுது. 7 கழித்தல் 7 இருக்க அதே இடத்துல இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்குன்னு பாரு. 7 முதல் நம்பர் இருக்குது, இங்கே முதல் நம்பர் 0. 7 - 0. அடுத்தது 2வது நம்பர், 3 - இங்கே 2வது நம்பர், 3 - 20. 3வது நம்பர் 8 - 45. 8 - 45. அப்புறம் கீழே முதல் நம்பர் மைனஸ் முதல் நம்பர், 1 - 40. 2வது நம்பர் - 2வது நம்பர், 4 - 15. 3வது நம்பர் - 3வது நம்பர், 9 - 35. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7ல் 0 போச்சுன்னா 7 தான் இருக்கும், 20ல் 3 போச்சுன்னா 17 இருக்கும். பெரிய நம்பர் 20ல் - இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கும். 45ல் 8 போச்சுன்னா 37 வரும், பெரிய நம்பர் 45ல் - இருக்குது. 40ல் 1 போச்சுன்னா 39 வரும், பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது. 15ல் 4 போச்சுன்னா 11 வரும், பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது. 35ல் 9 போச்சுன்னா 26 வரும், பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய பி மைனஸ் 5a மதிப்பு. ஒரு பாதி கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போ இதையே தான் அப்படியே நம்ம அடுத்த கேள்விக்கும் பண்ண போகிறோம். அடுத்த கேள்வியில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 3a - 9b கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே போடலாம், இதை நிரூபிக்கலாம் தேவையில்ல, ஜஸ்ட் இதோடைய பதில் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுதான் நம்முடைய பி மைனஸ் 5a பதில். வேணா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக கீழே எடுத்து எழுதி பி மைனஸ் 5a = அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். போட்டுட்டு அதை அழகாக ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா மொத்தமாகவும் கணக்கு முடிஞ்சிடும். ஓகேவா, இப்படி தான் நம்ம எழுதணும். ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு கணக்கு. ரெண்டாவது கணக்கையும் அதே மாதிரி போடலாம். ரெண்டாவது கணக்கு பி என்ன கொடுத்துருக்காங்க, 3a - 9b. 3a - 9b முதல்ல 3a கண்டுபிடிங்க. 3a அப்படின்றது 3 பெருக்கல் a உடைய மதிப்பு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. 0, 4, 9, 8, 3, 7 அப்படியே பெருக்குங்க, எல்லா நம்பரையும் 3 பெருக்குங்க. அப்போ 0 3 பெருக்கினா 3, 4 3 பெருக்கினா 12, 9 3 பெருக்கினா 27, 8 3 பெருக்கினா 24, 3 3 பெருக்கினீங்கன்னா 9 வரும், 7 3 பெருக்கினா 21 வரும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பெருக்கி கூட பாருங்கள். அடுத்து 9b கண்டுபிடிங்க. அதே மாதிரி 9b என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9 பெருக்கல் நம்ம பியோட மதிப்பை போடணும். ஸோ 9 பெருக்கல் bக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 7 3 8 9 1 4 9. ஒரு ஒரு நம்பரையும் 9 பெருக்குங்க. இந்த 9 எல்லா நம்பருக்கும் பொதுவும் தான். அந்த 9 அப்படியே உள்ளே பெருக்கினீங்கன்னா 7 9 பெருக்கினீங்கன்னா 63 வரும், 3 9 பெருக்கினீங்கன்னா 27 வரும், 8 9 72, 1 9 9, 9 4 வந்து 36, 9 9 வந்து 81. ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் கழிக்கணும், 3a - 9b கண்டுபிடிக்கணும். 3a மதிப்பு இங்கே கேள்வியில் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம், இந்த மதிப்பு தான் 3a மதிப்பு.
அதை அப்படியே எடுத்து கீழே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேப்பரில் எழுதுகிறப்ப காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கவனமாக பார்த்து கணக்கை எழுதிக்கோங்க. ஸோ இப்படி வந்துடும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கழிக்க வேண்டியதாகிடும். கழிப்போம், ரொம்ப ஈஸி தானே. 3a - இப்போ இதோடைய மதிப்பு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 0. முதல் நம்பர் கழித்தல் முதல் நம்பர், ரெண்டாவது நம்பர் கழித்தல் ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர் கழித்தல் மூணாவது நம்பர், நாலாவது இதனோ கீழே இருக்கிற முதல் நம்பர் மைனஸ் முதல் நம்பர், கீழே இருக்கிற ரெண்டாவது நம்பர் மைனஸ் ரெண்டாவது நம்பர், கீழே இருக்கிற மூணாவது நம்பர் மைனஸ் மூணாவது நம்பர். இப்போ இதனுடைய கழித்தல் மதிப்பை கண்டுபிடிங்க. ஈக்குவல் டு 63ல் 0 கழிச்சின்னா 63 தான் இருக்கும், பெரிய நம்பர் 63ல் மைனஸ் இருக்குது. 27ல் 12 கழிச்சிட்டுனா 15 வரும், பெரிய நம்பர் 27ல் மைனஸ் இருக்குது. 72ல் 27 கழிங்க, 72 மைனஸ் 27 5, 4 வரும், 45 மடங்கு கழிக்கும். கழித்தல்லாம் எழுதி பார்க்கறது தப்பு கிடையாது. எனக்கு ஒரு நம்பர் கஷ்டமாக இருக்குன்னா நான் எழுதி பார்க்குறேன், அதில் இன்னும் அவமானமோ இல்லை கவலையோ பட தேவையில்லை, இது இயல்பு தான். 45 வரும், பெரிய நம்பர் 72ல் மைனஸ் இருக்குது. 24ல் 9 போச்சுன்னா உங்களுக்கு 15 வரும், 15ல் பெரிய நம்பர் 24ல் சைன் இல்லை குறியில் அதை அப்படியே விட்டுருவோம். 36ல் 9 போச்சுன்னா உங்களுக்கு 27 வருமா, 27 வரும், பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோ. 81 மைனஸ் 21 தான் 60 வரும், பெரிய நம்பர் 81ல் மைனஸ் இருக்குது. இதுதான் நம்மளுடைய 3a - 9b-க்கான பதில். ஸோ எப்படி எழுதணும், 3a - 9b-க்கான பதில், 3a - 9b-க்கான பதில் என்னென்னா -63, -15, -45, 15, -27, -60 அப்படின்னு போட்டு அழகாக ஒரு பாக்ஸ் போட்டோம். இவ்வளோ தான் நம்மளுடைய கேள்வி. ரெண்டுத்துக்கும் மதிப்பை எடுத்து நம்ம பிரிக்க போட்டிருக்கோம், அவ்வளோதான். சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.